சுவாதி நட்சத்திரம் சரஸ்வதியை குறிக்கும் நட்சத்திரமாகத்தான் தெரிகிறது. இந்த நட்சத்திரத்தின் வடிவமும் கையில் வீணையோடுள்ள சரஸ்வதியை குறிக்கும்படித்தான் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இது 11வது நட்சத்திரமான கொரோனா போரியாலிஸ் எனப்படும் இராவண கிரீட நட்சத்திரத்திற்கு அடுத்து விண்கோளத்தில் மேற்கு பகுதியில்தான் 12வது நட்சத்திரமாக அமைந்திருக்க வேண்டும். சித்திரை என்ற இல்லாத நட்சத்திரத்திற்கு பதிலாக நாம் அடையாளம் கண்டுள்ள இராவண கிரீடம் நட்சத்திரம்தான் ஒரிஜினல் நட்சத்திரம் என்பதை சித்திரை நட்சத்திரம் பற்றிய எனது முந்தைய விடியம் மூலம் அறிந்திருப்பீர்கள். அதனால் இனி சித்திரைக்கு பதிலாக இராவண கிரீட நட்சத்திரம் என்றுதான் இந்த கட்டுரையில் குறிப்பிடுவோம் என்றும் அறிக. ஆக இராவண கிரீட நட்சத்திரத்திற்கு மேற்கில் அமைய வேண்டிய சுவாதி எனும் சரஸ்வதியை குறிக்கும் நட்சத்திரம் விண்கோளத்தில் இராவண கிரீட நட்சத்திரத்திற்கு கிழக்கிலும் கன்னிராசியில் முழுவதுமாக அமைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தின் முக்கிய உடுவாக சுவாதி எனும் அர்க்டுரஸ் உடுவைத்தான் குறிக்கின்றனர். அர்க்டுரஸ் என்பது பூட்ஸ் என்ற நட்சத்திரத்தின் அங்கம். ஆனால் பூட்ஸ் என்பது சரஸ்வதியை குறிக்கும் நட்சத்திரத்தின் அங்கம். இந்த பூட்ஸ் என்பது ராமனின் செருப்பை குறிக்கலாம் என்றார் தம்பி மாதவன். பிராமணனின் சரஸ்வதி நட்சத்திரத்தின் அங்கமான பூட்ஸ் நட்சத்திரத்திலுள்ள இந்த அர்க்டுரஸை தான் சுவாதி என்று பிராமணன் குறித்துள்ளான் என்பதை இந்த படத்தின் மூலமும் இந்த தளத்தின் மூலமும் அறியலாம். அஸ்வினி நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமாக கொண்டுள்ள பிராமணன் திருத்திய அமைப்பில் சுவாதி நட்சத்திரம் முழுவதுமாகவே துலாம் ராசியில்தான் அமைந்திருக்கிறது. ரோகிணியை முதல் நட்சத்திரமாக கொண்டுள்ள சரியான அமைப்பிலும் இதன் முதல் பாதம் கன்னிராசியிலும் ஏனைய மூன்று பாதங்கள் துலாம் ராசியிலும் தான் அமைந்துள்ளன. ஆக இரண்டு அமைப்புகளிலுமே இந்த நட்சத்திரத்தின் பெரும்பகுதி துலாம் ராசியில் அமைந்துள்ள போது விண்கோளத்தில் இது இராவண கிரீட நட்சத்திரத்திற்கு கிழக்கிலும் கன்னிராசியில் முழுவதுமாக அமைந்திருப்பதாக காட்டப்படுவது அபத்தமல்லவா? ஆக இந்த நட்சத்திரம் சுவாதியை குறிக்காது என்பது உறுதி. இதில் ஏதோ பித்தலாட்டம் உள்ளது. எதற்காக பிராமணன் இப்படி அபத்தமாக இராவண கிரீட நட்சத்திரத்திற்கு கிழக்காக அமையும்படி சுவாதி நட்சத்திரத்தை மாற்றியமைத்தான் என்பது சற்று நேரத்தில் உங்களுக்கு புரியும். இது சரஸ்வதியை குறிக்கும் நட்சத்திரம் என்றாலும் இதன் அடையாளம் ஷூட் ஆஃப் த பிளான்ட், அதாவது துளிர்விடும் செடி என்கிறான் பிராமணன். சரஸ்வதியின் அடையாளம் துளிர்விடும் செடி என்றிருக்க வாய்ப்புள்ளதா? சற்றே சிந்தித்தால் வாய்ப்பிருக்கிறது என்பது உங்களுக்கு புரியும். சரஸ்வதி என்றால் ஞானம்தானே? அந்த ஞானத்திற்கு குண்டலினி எழும்புவது அவசியம்தானே? குண்டலினி எழும்புவதற்கு துணை செய்யும் மூலிகை எது? கஞ்சாதானே? ஆக சரஸ்வதியின் அடையாளமான துளிர்விடும் செடி என்பது கஞ்சா செடிதான். ஆக சரஸ்வதியை குறிக்கும் சுவாதி நட்சத்திரம் சரஸ்வதி வடிவில் இருக்க வேண்டியது இல்லை. துளிர்விடும் செடி வடிவில் இருந்தாலும் அது சரஸ்வதியை குறிக்கும் என்பது புரிகிறதா? இதன்படி இராவண கிரீட நட்சத்திரத்திற்கு மேற்கிலும் துலாம் ராசியிலும் அமைந்துள்ள பிரகாசமான நான்கு உடுக்களை கொண்ட இந்த நட்சத்திரத்தை துளிர்விடும் இலைகளை குறிக்கும்படி சுவாதி நட்சத்திரமாக திருமால் உண்டாக்கியிருக்க வேண்டும். இந்த உண்மையான சுவாதி நட்சத்திரம் செர்பன்ஸ் என்ற ஆங்கிலத்தில் குறிக்கப்படும் நட்சத்திரத்தின் அங்கமாக உள்ள நட்சத்திரம்தான். இது கன்னிராசியின் இறுதி பாகத்தில் தனது முதல் பாதத்தையும் துலாம் ராசியின் முதல் பாகத்தில் தனது ஏனைய மூன்று பாதங்களையும் கொண்டுள்ளது என்பதும் பொருத்தமாக உள்ளதல்லவா? சரி, இந்த நட்சத்திரத்தை ஏன் தவறாக அடையாளம் காட்டினான் பிராமணன்? காரணம் இருக்க வேண்டுமல்லவா? கஞ்சா என்பது குண்டலினி எழுப்ப உதவும் மூலிகை மட்டுமல்ல, இது ஒரு சர்வரோக நிவாரணி. அதாவது கஞ்சாவை அளவாக உட்கொண்டால் உங்களுக்கு ஞானம் கிடைப்பது மட்டுமல்ல, கேன்சர் போன்ற எந்த வியாதியும் உங்களை அணுகாது. ஆனால் உலக மக்கள் ஞானம் பெறுவதும் ஆரோக்கியமாக வாழ்வதும் யூதனுக்கும் பிராமணனுக்கும் பிடிக்காது அல்லவா? மேலும் நம்மை திட்டமிட்டு நோய்வாய்ப்படுத்தி நமக்கு அலோபதி மருந்தும் மருத்துவமும் செய்து உலகெங்கும் பெரிய பணத்தை சம்பாதித்துக் கொண்டுள்ள யூதன் எப்படி நம்மை சர்வரோக நிவாரணியாகிய கஞ்சாவை பயன்படுத்த அனுமதிப்பான்? இது உங்களுக்கு தெளிவாக புரிய வேண்டுமானால் நமது பாரம்பரிய தென்னங்களுக்கும்
பணங்களுக்கும் தடை விதித்து விட்டு வண்டி வண்டியாக நமக்கு பிராமணன் சாராயம் சப்ளை செய்வதை சற்றே சிந்தித்து பாருங்கள். இதைத்தானே ஜோக் என்பது? இதுபோன்ற ஒரு ஜோக் தான் கஞ்சாவை தடை செய்து உள்ளதும். யூதன் ஜோக்கர் தானே. சரஸ்வதி நட்சத்திரம் கஞ்சாவோடு தொடர்பு கொண்டிருப்பதை நாம் அறிந்தால் கஞ்சாவை பிராமணனால் தடை செய்ய இயலாது அல்லவா? இப்போது உங்களுக்கு புரிகிறதா ஏன் கஞ்சா செடியை குறிக்கும் சுவாதி நட்சத்திர வடிவத்திற்கு பதிலாக சம்பந்தமே இல்லாமல் வேறொரு உடுக்கூட்டத்தை சரஸ்வதியின் வடிவில் சுவாதி நட்சத்திரமாக காண்பித்தான் என்று? அதை ஏன் இராவணகிரீட நட்சத்திரத்திற்கு கிழக்கில் அமைத்தான்? இது ஒரிஜினல் நட்சத்திரம் அல்ல, மாற்றப்பட்டது என்பது ஆய்வு செய்யும் என்னை போன்றவர்களுக்கு எளிதாக புரிய வேண்டுமல்லவா? அதனால்தான் உலகையும் நம்மையும் சுற்றி யூதனால் எவ்வளவு பெரிய சதிவலை பின்னப்பட்டுள்ளது என்பது புரிகிறதா? நமது நட்சத்திர ஆய்வு எவ்வளவு பெரிய உண்மைகளை வெளிக்கொணர்கிறது பார்த்தீர்களா?